ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஊர் பொறுக்கி. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக். பின்னாடி இருக்காங்க பாருங்க, ஒரு ஸ்விக்கி டெலிவரிகள். இந்த விளாக் அவங்கள பற்றி தான். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி வந்து ரொம்ப நாளாக நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள வழியில் நிறுத்தி ஸ்டாப் பண்ணி இந்த விளாகை ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணேன். ரொம்ப நேரம் ஆச்சு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. கடைசியாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். அப்புறம் அவங்களோட ஃபேமிலி பர்சனல் விஷயத்தினால வந்து அவங்களோட ஃபேஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறதில்ல. அதே மாதிரி அவங்க நேமே நம்ம மென்ஷன் பண்ண போகிறதில்ல. பட் அதை தவிர்த்து இன்றைக்கி அந்த ரோலுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க, இந்த வேலையில் என்ன இருக்குன்றது தான் நம்ம ஃபுல்லாக காட்ட போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அவங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ணனை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆண்டவர் இவர் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோ நம்ம கோவை கேஃபேல வந்து சூப்பராக பேசியிருப்பார். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து நம்ம வந்து ஃபுட் பிக்கப் பண்ண வந்தோம். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பேர் நம்மளை பிடிச்சிட்டாரு. கரெக்டாக எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களை பற்றி தான் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எங்களை வாழ்த்தி அனுப்புங்க. சரி, போயிட்டு வரோம். ஓகேங்களா? இப்போ வந்து பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஷர்மா பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டு வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் இப்போ நம்ம? சென்னை கிளப் ஆப்போசிட். ஸோ அப்ராக்சிமேட்டாக சென்னை கிளப் ஆப்போசிட் போகிறோம். ஸோ அங்கே போய் வந்து ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளும் கூட போகலாம், போய் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வந்திருக்கு நம்ம ஃபுட்டு இப்போ? ஸோ பிந்தி ஃப்ரை வந்திருக்கு. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை நம்ம போய் கொடுக்க போகிறோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம் இருக்குங்களா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் வெயிட்டிங் டைம் இருக்குல்ல? ஸோ 5 to 15 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் மெயினாக வந்து உங்களை இந்த மாதிரி வந்து இந்த காலேஜ் ஏரியாலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே தானே வெயிட் பண்ணுவாங்க. பார்க்கிங் லாட்டில் தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்க்கிங் லாட்லேயே கிடையாது. ஓ, இன்சைட் அலோவ் கிடையாது, வெளியில தான். ஓகே, சூப்பர். ஸோ வெளில வந்து வெயிட் பண்ணி வந்து கொடுக்கலாம், கொடுப்பாங்க. அண்டு வெளில வந்து வெயில் மழை என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்களா? அப்படியே வெயிட் பண்ணி தான் கொடுத்தாகணும். சூப்பரில். ஸோ பாருங்கள். ஸோ கூடவே நம்ம இருக்கிறதால வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம டெலிவரி பண்ணிட்டு அடுத்ததும் உங்களுக்கு வந்து ஃபுட் டெலிவரி. நீங்கள் வந்து பீக் ஹவர்ஸுங்களா? இப்போ 12 to 4 வந்து பீக் ஹவர்ஸு. ஸோ அந்த டைமில் வந்து வெயில் வந்து நம்மளாலே தாங்க முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்க. நம்மளும் கூடவே இருந்து பார்க்கலாம். வெயில் தாங்க முடியல, பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. சோ வந்துருச்சு நினைக்கிறேன். நம்மளும் இப்ப கிளம்பி தான் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கேஃபேல வந்து ஃபுட் பிக் பண்ண போகிறோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ராப்பராக வந்து பேக் ஆகிருக்கா என்ன ஏதுன்றது கூட வந்து பார்த்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. இதில் ஏதாச்சும் தப்பு நடந்தால் அது வந்து அந்த பிராண்டே வந்து பாதிக்கும் அதனால. ஸோ அதனால் வந்து அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து அதை கான்ஷியஸாக வந்து பேக் பண்ணி பேக் பண்ணாத அதை கொண்டு போய் திரும்ப பேக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே 4 ஸ்ட்ரீட் இருக்குது, இதில் எதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ரூட் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம தேட தான் போகிறோம். இந்த மாதிரியும் வந்து விஷயங்களும் நடுவில் நடக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம போகலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆ, ஓகே, போகலாம், வாங்க போகலாம். ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் வந்து ஒரு டெலிவரி பண்ணாங்க ஒரு ஃபுட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுது. நீங்கள் இன்னும் சாப்பிடல தானே? இல்லை சார், சாப்பிடல. ஸோ அவங்களும் சாப்பிடல, நம்மளும் சாப்பிடல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீக் ஹவர்ஸில் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சூடாக வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து தான் அவங்க வந்து சாப்பிடாமல் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் யூஸ்வலாக என்ன டைம் சாப்பிடுவீங்க?
4:35 o'clock. அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த பீக் ஹவர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுங்களா? கொஞ்சம் கம்மியா இருக்கும். 4:30 அந்த எப்படி ஃபுட் வந்து நீங்க எடுத்துட்டு வருவீங்களா இல்ல ஹோட்டல்ல உங்களுக்கு ஃப்ரீங்களா எப்படி? இல்ல இல்ல நாங்க எடுத்துட்டு சம்டைம்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். ஓகே. அப்படி இல்லனா ஹோட்டல்ஸ்ல தான் சாப்பிடுவோம். ஹோட்டல்ஸ்ல நீங்க பே பண்ணி தான் சாப்பிடுவோம். நாங்க பே பண்ணி தான் சாப்பிடுவோம். ஓகே ஓகே. நிறைய பேர் உங்க ஆட்கள் எல்லாம் தள்ளுவண்டி கடையில தான் சாப்பிடுவாங்கல்ல? ஆமா. ஆமா தானே. தள்ளுவண்டி ஏனா நானே பாத்துக்கேன் தள்ளுவண்டி கடையில சாப்பிடுவோம். நாங்களே நிறைய வாட்டி சாப்பிட்டுறோம். அப்படிங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. சோ அது வந்து அவங்க வந்து அன்டைமில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மத்தியானம் லஞ்சு. பட் இந்த வேலையில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடினமான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பீக் டைமில் வந்து தான் வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அந்த ஆர்டர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க வந்து இந்த பீக் டைமில் வந்து ரொம்ப எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் தூரம் நம்ம மூவ் பண்ணி வந்தோம். அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. எங்கே எங்கே போகிறோம் இப்போ நம்ம? ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி டெலிவரி எங்கே டெலிவரி பண்ணுறது? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணலாம். குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் டெலிவரி பண்ணணும்ல? சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் போய் எடுக்க போயிடலாம். வாங்க போகலாம். பிக் பண்ணியாச்சு. ஸோ பிரியாணி வாங்கியிருக்கீங்களா? ஸோ பிரியாணி வாங்கியிருக்காங்க. என்னதுங்க? ஸோ சிக்கன் தந்தூரி பிரியாணி வந்து ஒரு கஸ்டமருக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 முடிச்சிட்டோம். இது வந்து 3வது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட் வந்துட்டோம் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே போய் கொடுக்கணுமா எப்படி? ஸோ உள்ளே போய் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கான். அது என்னென்னு சொல்லுவாங்க? என்னது அது? அது எப்படி? நோட்டில் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் எத்தனை ஃப்ளோராக இருந்தாலும் ஏறி போய் கொடுத்துட்டு தான் வரணும். டெலிவரி பண்ணிட்டு தான் வரணும். ஓ ஓகே. என்னென்னா அது என்ன நடந்துச்சு இப்போ அதை சொல்லுங்க. சும்மா அந்த கஸ்டமருக்கு வந்து காலில் அடிபட்டு இருக்குங்களா? ஸோ அதனால நீங்க நம்ம போய் கொடுத்தாவணும் மேல. ஓகே. ஸோ அதனால செக்யூரிட்டி வந்து அவரோட டியூட்டி தான் பார்க்குறாரு. கரெக்டு தான். ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி போட்டு போகணும் மேலே. அதான் சாப்பாடு போய் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரி போட்டு போகணும். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு இப்படி தான் சொல்லுங்க. பட் இதனால் உங்களுக்கு டைமும் அதிகமாக கன்சியூம் ஆகும்ல? அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காலில் வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் தான் கொடுத்துட்டு வந்தாங்க. நம்மளால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு பர்மிஷன் தரல. ஸ்பாட்டில் வந்து நம்ம பர்மிஷன் கேட்கறதுக்கு வந்து நம்மளாலே முடியல. டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கோவை கேஃபேக்கு வந்து நம்ம வீடியோ பண்ண கோவை கேஃபேக்கு வந்து ஆர்டர் வந்துருக்கு. அங்கே போய் எடுக்கலாம். வாங்க போகலாம். ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம பிக்கப் பண்ண வந்திருக்கோம். ஃபுட் வந்து என்ன என்ன ஆர்டர் வந்திருக்கு உங்களுக்கு? சிக்கன் ரைஸ் காம்போ. எவ்வளோ சிக்கன் ரைஸ் காம்போ? அதை வந்து முக்கியமான அண்ணன் நம்ம அண்ணன் சொல்லுவார். தெரியுதுங்களா நம்ம லாஸ்ட் வீடியோ வந்திருப்பார் கோவி கேஃபே வீடியோ. ஸோ அந்த கடைக்கே வந்திருக்கோம். சர்ப்ரைஸ் அண்ணனை பார்த்தது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா நான் என்கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம வாங்கிட்டு நம்ம இங்கே போயிட்டாங்களா? ஸோ இங்கே வாங்கிட்டு நம்ம வந்து டெலிவரி பண்ண போவோம். ஸோ இங்கே வாங்கிட்டு நம்ம எங்கே போய் டெலிவரி பண்ண போகிறோம்? PSG Tech. ஓகே சூப்பர். அதே மாதிரி வந்து இந்த கோவி கேஃபேல வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த ஏன்னா பெஞ்சை காணும் இந்த வாட்டி அப்படியா? வெளில வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி ஊபர் ஆளுங்கெல்லாம் உட்கார்றதுக்கு வந்து சேர் போட்டிருப்பாங்க. இந்த மரத்துக்கடியில் நடல அழகாக அந்த மாதிரி வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. பட் கோவை கேஃபேல வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து வர்றவங்க வந்து டேக்அவே எடுக்க வரவங்கள வந்து இந்த மாதிரி அவங்க உட்காரதுக்கு ஒரு இடம் போடுங்க. இந்த இடத்துல அது மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கோவை கேஃபேல. நம்ம சப்ஸ்கிரைபர் சித்தார்த்தேவர் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் தான் வேலை செய்கிறாரு. ஸோ ஃபுல் டே ஸ்விக்கி தானே அவரும்?
இப்போ பாருங்க, சாப்பிட்டீங்களா? இனிமே தான் பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து இந்த டைமில் வந்து சாப்பிட மாட்டாங்க, 4 மணிக்கு மேலே தான். ஸோ அதே மாதிரி தான், எதுவுமே ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது, அப்படியே தான் நம்ம கேட்குறோம். ஸோ பாருங்கள், 4 மணிக்கு மேலே தான். ஸோ எங்கே இதே மாதிரி ஏதாச்சும் ரோட்டோர கடையில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க? உண்மை தானே? கூழு போடுங்க. சூப்பர். கம்மங்கூழா? கம்மங்கூழா வந்து ஒரு மதுரையா? அடையங்கப்பா, சூப்பர். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம சித்தார்த்து நம்ம சப்ஸ்கிரைபரு வந்தோடனே பிடிச்சாரு, அவரையும் நம்ம வீடியோவில் காமிச்சிட்டோம், அவர் போய் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டோம். பை ப்ரோ. பின்னாடி வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள், வேல்நாயக்கர் மெஸ்ன்ட்டு. ஸோ இவங்க வந்து ஃபீமேலு. ஸோ ஃபீமேல் வந்து இந்த மாதிரி ஒரு கேர்ள் வந்து இந்த மாதிரி வந்து டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயோ பிரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஹோட்டல்லையும் வந்து அவங்களுக்கு வந்து அது இருக்கு போய் அப்ரோச் கூட அவங்களால பண்ண முடியாது, மென் மாதிரி கிடையாது. பட் வந்து இந்த ஹோட்டலில் வந்து அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து அவங்க வந்தாங்கன்னா அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஹோட்டல்ஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து அதை பற்றி கேட்கறது கூட நம்ம தயங்குவோம். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் ஏரியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோட்டலில் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் அவர் டாய்லெட் ஃபார் டெலிவரி கேர்ள்ஸ்னு சொல்லி சின்ன ஒரு போர்டாவது மாட்டி வைங்க, அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அது காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்தோம். பார்த்துக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ண போயிருக்காங்க. இது வந்து ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு, ஸோ அதனால் நம்ம வந்து உள்ளே போகல. ஸோ வெளியவே நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டு அவங்க வந்து உள்ளே ரொம்ப தூரம் வந்து நடந்து போய் அந்த ஃபுட்டு வந்து அவங்க போய் டெலிவரி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம வெளியிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், எப்படி வரதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் தான் வெயிட் பண்ணிட்ருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப தூரம் போயிருக்காங்க, ரொம்ப தூரம் நடந்து போயிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இப்படி தான் நான் கேட்டதுக்கு சொல்கிறாங்க. அண்டு அது நினைக்கும் போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுட்டு வந்து அவங்க ஹோட்டல்லேருந்து பிக் மட்டும் பண்ணாமல் அது எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கஸ்டமருக்காக அவங்க சர்வீஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஏதோ நார்மல் நினச்சிட்ருப்போம். அதுவும் வந்து ஒரு கேர்ளாக ஒரு பொண்ணாக வந்து அது பண்ணுறது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போய், நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக வெளில வெயிட் பண்ணிட்ருக்கேன். போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ரொம்ப தூரம் நடந்து போயிருக்காங்க. ஸோ வரட்டும், வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து ஒரு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அவங்க டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்ககிட்டே போய் நம்ம நேரடியாக எல்லாத்தையும் கேட்டலாம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:15. ஸோ இன்னமும் வந்து அவங்களும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. ஸோ ரெண்டு பேரும் வந்து இவங்களோட ஸ்விக்கியோட வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. நம்ம எல்லாரும் வந்து சுட சுட சாப்பிட்ணுன்னா இவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அந்த பீக் டைமில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணால் தான் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு சூடான சாப்பாடு சாப்பிட முடியும். அண்ட் அதுவும் ஒரு பொண்ணுங்க தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து பண்ணுறது வந்து உண்மையிலேயே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் அவங்களையும் நம்ம வீடியோவில் ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க பேர் என்ன, உங்கள் பேர் என்னக்கா? ஸோ இவங்க பேர் வந்து கீதா. பர்சனல் விஷயத்தினால வந்து நான் அவங்களோட பேரும் அவங்களோட ஐடென்டிட்டியும் நான் வந்து வெளிக்கொண்டு வர விரும்பலை, அவங்ககிட்ட கேட்டோம். பட் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த விஷயத்தை நான் காட்டணுன்ற போது. அண்டு நான் வந்து இன்றைக்கி பர்சனலாக ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். என்னென்னா, நீங்கள் இந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன நான் ஒன்று பார்த்தேன், அது உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி உண்மையிலே நடக்குதுங்களா? உண்மைதான், உண்மைதான். ஸோ அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மென்லாம் வந்து நிறையா வெளியே என்ன ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபுட் டெலிவரி வந்து எடுக்க வராங்கன்னா அந்த இடத்துல வந்து சுற்றி வந்து நீங்கள் ஆளுங்கன்னீங்கன்னா ரொம்ப வந்து நின்று அப்படியே முறைச்சி பார்க்காதீங்க, மேலேங்கள்லையும் பார்க்காதீங்க. சிகரெட் கூட நான் கூட பார்த்தேன், ஒரு 4 இடத்துல நானும் அவங்களோட டெலிவரி பண்ண போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா சிகரெட்டை வந்து ஊதிட்டே அவங்கள வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேர். நம்ம டைமில் நின்று சண்டை போகிறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. பட் இந்த வீடியோ மூலியமாக வந்து அந்த மாதிரி யாராவது பண்ணுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அட்லீஸ்ட் பண்ணாதனால சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச் ஏற்படணுன்றதுக்காக தான் இந்த நம்ம வீடியோ பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்க போய் ஃபுட் கொடுத்துருந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கே தெரியாது அவங்க அவ்வளோ தூரம் வெளில என்ட்ரிலாம் போட்டு போய் அவ்வளோ தூரம் போய் நடந்து போய் உள்ளே போய் கொடுத்து
வரணுன்றது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு தேங்க்ஸாவது சொல்லுங்கள், அவங்க ஃபுட் இவ்வளோ கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஃபுட் டெலிவரி பின்னாடி வந்து இவ்வளோ இருக்குன்றது வந்து நான் எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஆப்வியஸ்லி உங்களுக்கும் சில பேருக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும். ஃபுட் டெலிவரியில் வந்து 20,000-30,000 கூட வாங்குறாங்கன்ற வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். அதில் வந்து என்ன அளவுக்கு உழைப்பு இருக்குன்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து ஒரு பெண்கள் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வீட்டிலேருந்து வந்து வெளியே வேலை பண்ணுறாங்கன்னா 90% ஆஃப் பொண்ணுங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாலும் தான் வருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான ரெஸ்பெக்டை யாச்சு அட்லீஸ்ட் நம்ம கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னமோ பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சினா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பை. Drop top, smoking, no cook in the hot box. Fucking on your bitch, yeah, that. Cooking up dope in the crock pot. We came from nothing to something, nigga. Hey.